வெல்கம் டு அவர் தமிழ் ஜிவி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு உள்ள வயது வரம்பை நீக்க வேண்டும், தமிழக முதல்வருக்கு கோரிக்கை. தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் பணியாற்ற ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்பில் முதுகலை ஆசிரியர் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. இதில் உயர்நிலை கல்விக்கு பாடம் நடத்திட இளங்கலை ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு மூலமும், மேல்நிலை மாணவர்களுக்கு பாடம் நடத்திட முதுகலை ஆசிரியர் தேர்வு மூலமும் நியமிக்கப்படுகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் உருவாகும் காலிப்பணியிடங்களுக்கு 50% ஆசிரியர்கள் ஆசிரியர் தேர்வாணையம் மூலமும், 50% ஆசிரியர்கள் பணி மூப்பு அடிப்படையிலும் நியமிக்கப்படுகின்றனர். ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றோருக்கு வழங்கப்படும் சான்றிதழ் ஆயுள் முழுவதும் செல்லத்தக்கது என்று அரசாணையை வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் 59 வயது வரை ஆசிரியர் பணியில் சேர முடியும். இந்த நிலையில் கடந்த அதிமுக ஆட்சியின் இறுதி கட்டத்தில் புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதில் பொது பிரிவினருக்கு 40 வயதுக்குட்பட்டவர்களும், பிற்படுத்தப்பட்ட மற்றும் பட்டியலினத்தவருக்கு 45 வயது என்றும் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்த வயதுக்குட்பட்டவர்கள்தான் முதுகலை ஆசிரியர் தேர்வு எழுத பணியில் சேர முடியும் என்று தகுதி நிர்ணயம் செய்யப்பட்டது. 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இந்த தேர்வு எழுத முடியாத நிலை உருவானது. தற்பொழுது தமிழகத்தில் அமைந்துள்ள புதிய ஆட்சி நல்லதொரு ஆட்சியாக செயல்பட்டு வருகிறது. அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கைகளையும் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் உள்ள 747 கல்வியல் கல்லூரிகள், 8 தனியார் பல்கலைக்கழகத்தில் பயின்ற ஆண்டுகளுக்கு 90,000 பேர் முதுகலை ஆசிரியர் பயிற்சி முடித்து வெளியேறுகின்றனர். ஆகையால் முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு உள்ள வயது வரம்பை நீக்கி தமிழக அரசு தற்பொழுது நடைபெறும் சட்டமன்ற கூட்டத்தொடரிலே உத்தரவு வெளியிட வேண்டும் என்று தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் கோரிக்கை வைப்பதாக முத்தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார்.